வியூவர்ஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நீங்க நெட்ல பாத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான விஷயம் வந்திருக்கும். UFO அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா வந்து சில பேர்த்துக்கு தெரியாம இருக்கலாம், சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். யூஎஃப்ஓ அப்படின்னா வந்து அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ். அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு வந்து இந்த மாதிரி தன்மையால டிராவல் ஆகும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். யூஎஸ் தான் வந்து ஹையர் பவர்ல இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளைட்டு மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து தெரியும். ஆனால் வந்து அவங்களுக்கு தெரியாம இப்போ மற்ற கண்ட்ரீஸ்ல இல்லாத ஒரு தன்மையை வந்து ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதோட இது கண்டுபிடிக்க முடியல, அது வித்தியாசமா ஒரு ஏலியன் டைப்ல இருக்கு அப்படின்னு வந்து யாரெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் வந்து யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்றாங்க. அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் அது வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. ஏன்னா வந்து ஏலியன்லாம் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியரிஸ் வந்து நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. சில பேர் புக்கும் கூட எழுதியிருக்காங்க, ஆர்பி அலோன் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் கூட ஃபாரின்ல எழுதியிருக்காங்க. ஸோ இந்த யூஎஃப்ஓல வந்து இப்போ ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆயிருக்கு. அந்த வீடியோ சர்க்குலேட் ஆனது வந்து இப்போ சர்க்குலேட் ஆன வீடியோ கிடையாது. ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து 2004 வந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அந்த 2004 எடுக்கப்பட்ட வீடியோ ரியலா இல்லை வந்து பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கன்ஃபியூஷன்ஸில் இருக்கிறப்போ இப்போ வந்து யூஎஸ்ல இருக்கிற பென்டகன் ஆஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து டீகிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து கிளாசிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ மக்களுக்கு இது தெரிஞ்சாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து டீகிளாசிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யூஎஃப்ஓ வீடியோ வந்து உண்மைதான், இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, ஸோ அதனால் வந்து அதை வந்து டீகிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ வந்து உண்மைதான். அந்த டீட்டெயிலை பற்றி இன்னும் ரொம்ப இன்டெப்த் டீட்டெயில் அந்த பைலட்ஸ்லாம் என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நியூயார்க் டைம்ஸில் வந்து பப்ளிஷ் ஆயிருந்தது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. 2 வீடியோ வந்து ஜனவரி 2015 வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்கிறதுபடி பார்த்தா ஜனவரி 15 வந்து அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இன்னொன்று வந்து நவம்பர் 2004 ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே யார் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நேவி வீடியோஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேவி வந்து இதை வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று விஷயம் என்ன பார்த்தோம்னா வந்து இந்த ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த 3 வீடியோவில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து FLIR1 அப்படின்றாங்க. அடுத்தது வந்து கிம்பால் அப்படிங்கிறாங்க. தேர்டு வீடியோ அந்த யூஎஃப்ஓ வீடியோ வந்து கோ ஃபாஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 3 விஷயமே வந்து நியூயார்க் டைம்ஸில் வந்து பதிவாயிருக்கு. 4 வந்து ரெக்கார்டான விஷயம் என்ன அப்படின்னா வந்து 2 பைலட் இருக்காங்க, கமாண்டர் டேவிட் ஃப்ராவர் அப்படிங்கிற ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து லெஃப்டினன்ட் கமாண்டர் ஜிம் ஸ்லைட் அப்படிங்கிறது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஃப்ளைட் அந்த ட்ரைனிங் மிஷனில் வந்து போயிட்டுருக்காங்க, பசிபிக் இதில் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அவங்களோட ரேடியோ F-18 சூப்பர் ஹார்னட்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான சவுண்டு வந்து ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னு வந்து அவங்களுக்கு அப்போ சுத்தமாக புரியல. வித்தியாசமான சவுண்டு வந்தப்போ வந்து அவங்க என்னன்னா வந்து மிசைல்ஸ் ஏதாவது இதாக இருக்கா எஜெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு. அந்த டவுட் வந்து இல்லை எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் சடனாக இவங்க போயிட்டு இருக்கிறப்ப சடனாக வந்து 80,000 ஃபீட்டுக்கு மேலே வந்து சீலேருந்து மேலே 80,000 ஃபீட்டில் வந்து திடீர்னு என்னமோ திடீர்னு வந்திருக்கு. அவங்க வந்து உடனே ஷாக் ஆகி ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க, நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து 20,000 ஃபீட்டுக்கு கீழே 80,000 ஃபீட்டில் இருந்தது அப்பியர் ஆனது 20,000 ஃபீட்டுக்கு கீழே வந்து அப்படியே ஹாவர் ஆகிட்டு போயிட்டு இருந்திருக்கு சீல. அப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து திடீர்னு அது வந்து காணாமல் போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த பைலட்ஸ் வந்து ஷேர் பண்ண விஷயம். அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா வந்து திடீர்னு வந்து இந்த சீல இருந்த இது திடீர்னு மேலே வந்திருக்கு, 50 ஃபீட்டுக்கு மேலே வந்துட்டு சடனாக வந்து ஃபாஸ்டாக போயிருக்கு, ஒரு விகரஸாக வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் வந்து அது எந்த உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டப்ப அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா 40 ஃபீட் லாங்கு, அப்புறம் வந்து ஓவல் ஷேப்ல அது இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமா அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த ஆப்ஜெக்ட் சடனா வந்துச்சு, என்னாச்சுன்னே தெரியல, சடனா வந்து டிசப்பியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பால் நம்ம போட்டோம்னா என்ன ஸ்பீட்ல வேகத்துல ரிட்டர்ன் ஆகுமோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த இன்டர்வியூல. ஸோ வந்து சடனா வந்துச்சு, சடனா வந்து டிசப்பியர் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, ஐயப்பா அப்போ வந்து எங்களுக்கு எதுவுமே தெரில, அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து அதுக்கு வந்து விங்ஸ் எதுவுமே கிடையாது, ரோட்டார்ஸ் எதுவுமே கிடையாது,
அப்புறம் வந்து ஃப்ளைட்டுக்கான எந்த ஒரு அறிகுறியான ஒரு விஷயமே கிடையாது, அது வந்து யூஎஃப்ஓ தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்போ சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பென்டகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அப்போ வந்து தே டிடன்ட் செட் த கைட்லைன்ஸ். ஸோ அதனால் வந்து அது உண்மை நிலுவையிலேயே இருக்கிறப்போ 2019 ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அதை வந்து ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து 2020 வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யூஎஃப்ஓ வந்து உண்மையாலுமே இருக்குது, அது வந்து ரியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பென்டகன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, யூஎஃப்ஓனா வந்து இந்த மாதிரி கைட்லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து வித்தியாசமான நிறையா ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வந்து இனிமேல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 2020 வந்து எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசமான ஸ்டார்டிங்காக இருக்குது, ஒவ்வொன்றா ஸ்டார்டிங்காக இருக்குது. அதில் வந்து இந்த வந்ததும் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. யூஎஃப்ஓங்கிற விஷயம் வந்து நம்ம படத்தில் பார்த்துருப்போம், இண்டிபெண்டன்ஸ் டே அந்த மாதிரியான மூவிஸ், நிறைய மூவிஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அது வந்து இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து உண்மையாலுமே நடக்குது அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டேஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் 2011 வந்த ஒரு படம், அது வந்து பொய்யா இருக்கும் அப்படின்னு நினச்சது வந்து இப்போ நம்மளுக்கு 2020 நடக்கிறப்போ ஆமாம் இதெல்லாம் உண்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேயில் பார்த்த ஒரு விஷயம் யூஎஃப்ஓ அப்படிங்கிறது அது வந்து இப்போ ரியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்மளுக்கு என்னென்ன சர்ப்ரைசஸ் எல்லாம் காத்துட்டு இருக்குன்னு தெரியல, வாங்க பயணிக்கலாம் காலத்தில்.